வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம என்னுடைய பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ட போன வருஷத்தில் பிடிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மீன்களை எப்படி பிடிச்சன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம எவ்வளோ பெரிய மீன்கள்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் எப்படி பிடிச்சன்றதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துருக்க வாய்ப்புலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கடலில் பெரிய பெரிய அட்வென்ச்சர்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷார்க் பாய்ஸ் ஃபிஷிங் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஒரு மாதம் காலத்துலேயே பிடிப்பட்ட மீன்கள் தான் இந்த மாதிரி ஒரு சீசனில் மட்டும்தான் அந்த மீன் கிடைக்கும். அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். என்ன பையா விளையாடுங்கிறா? விளையாடுகிறா தெரியல. மங்கள அங்கேயே இந்த கிளம்பி தெரியல. அது தானே நல்லதான் வராது. பத்து மணி ப்ரெஷர் போட நான்
மீனே வெட்டல வாழ மட்டும் தான் மாட்டின் இருக்கு
அந்த வலையை வலையை எடுத்து சஞ்சய் வலையை வலையை எடுத்து செத்து பேச என்ன கிடையாது நான் முதல்ல நாலு மீன் இருந்தா ஆளுக்கு 2000 3000 தூக்கிட்டு போடுங்க ஒரு மாதிரி வரீங்க கை அடிபடு எந்த சொல்ற வேண்டியதா கையில புடினா டப்ஸ் இப்படி போட்டா நூத்தி 14 கிலோ தடி வச்சு அப்படியா தூக்கி ஏத்துறா ஒரு நாள் தான் நான் வேலை செய்யறேன் மத்த எல்லாத்துக்கு எடுத்து ஏத்துல